ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு பை சூவிங் மிஷின்ஸ் இன் ஆன்லைன். தையல் மிஷின்ஸ், என்ன மிஷின் வாங்கலாம், தையல் மிஷின்ஸில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, நம்ம ஆன்லைனில் வாங்குறப்ப என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சாரி, முன்னாடி போட்ட வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் கேப் விழுந்துடுச்சு. இனிமேல் வீக்லி 3-4 வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு தையல் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட அம்மா யூஸ் பண்ணது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே இந்த மாதிரியான தையல் மிஷின்ஸ் தான். கீழே பெடல் இருக்கும், மேலே வந்து நம்ம அந்த பெடல் மிதிச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து லெக் பெயின் வரும், ரெகுலராக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கால் வலி வரும். இன்னொன்று, இந்த மிஷின்ஸே இப்போல்லாம் உங்களுக்கு 8,000-9,000 ருபீஸ் ஆகிடுது. இல்லை எனக்கு வந்து எலக்ட்ரிக் மிஷினோ இல்லை ஜிக்ஸாக் மிஷினோ வாங்குற அளவுக்கு இப்போ பட்ஜெட் இல்லை, இன்னொன்று எனக்கு தையல் வந்து நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இரும்பு மிஷின், ஸ்டீல் மிஷின் வாங்க போகிறீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் கேட்டு பாருங்கள். புதுசை விட இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து செகண்ட் ஹேண்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இதை வந்து செகண்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக நீங்கள் ஒரு மிஷின் வந்து எதுக்கு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன மிஷின் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்காக வாங்குறீங்க, நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறீங்கன்னா பேசிக் மிஷின்ஸ் போதும். ஜிக்ஸாக் மிஷினாக இருந்தாலும், எலக்ட்ரிக் மிஷினாக இருந்தாலும், இல்லை இந்த மாதிரி மிஷினாக இருந்தாலும் பேசிக் போதும். இல்லை நான் நிறைய கோர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன், எல்லாருக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன், நிறைய இதை வந்து பெருசாகணும், இதில் வந்து ஒரு பிஸ்னஸாக செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னீங்கன்னா, அப்பயுமே உங்களுக்கு ரொம்ப தெரியலன்னா பேசிக் மிஷின் வாங்குறது நல்லது. பட் உங்களுக்கு ஓரளவு நல்லா தெரியும்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான மிஷின்ஸாக இருக்கும், பட் அது ரொம்ப லைஃப் கொடுக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் போயிடலாம். நீங்கள் இப்போ கற்றுக்குறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து தச்சுக்க போகிறீங்க, இல்லை ஒரு 10-15 பேருக்கு மட்டும் சிம்பிளாக தச்சு கொடுக்குறீங்கன்னா நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிற மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக போதும். நீங்கள் அந்த மாதிரி மிஷின்ஸே வந்து சூஸ் பண்ணலாம். மிஷின் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன லெவலில் கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியம், உங்களோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறதும் முக்கியம். நிறைய மிஷின்ஸ் வந்து விலை அதிகமாக அதிகமாக நிறைய ஆஃபர்ஸோடு இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் எதுக்காக கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு இப்போ என்ன பட்ஜெட் இருக்குது, 5,000 பட்ஜெட் இருக்கா, இல்லை 10,000 இருக்கா, இல்லை 17,000, இல்லை 20,000, இல்லை 30,000, ஆர் அப் டு 1 lakh 2 lakh வரைக்கும்லாம் நமக்கே இங்கேயே இப்போ மிஷின்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்குது. ஸோ உங்களோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதில் என்ன இருக்குது, அதில் எது பெஸ்ட் அந்த மாதிரி வாங்க, அதுதான் உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஆன்லைனில் என்ன மாதிரி மிஷின்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து உஷா ஜெனோமி தான், அதனால தான் நான் உங்களுக்கு உஷாலேருந்து காட்டுறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் சிங்கர் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிக்சரில் காட்டின மாதிரி அந்த மாதிரி மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டர் செட் பண்ணலாம். 1,000 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு மோட்டர் செட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி மோட்டர் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் மிதிக்க வேணாம், பெடல் பண்ண வேணாம், அந்த மோட்டரை மட்டும் டச் பண்ணிங்கன்னா போதும். அதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வச்சிருக்கிற மிஷின் வந்து வேறு, அதை வந்து நான் இப்போ இந்த வீடியோட எண்டில் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் ஸ்டிச் அப்படின்னு உஷா ஜெனோமியில் வந்திருக்கு. இதுவும் ஒரு நல்ல மிஷின், இது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் ஜிக்ஸாக்கோட டிசைன்ஸ் இருக்கும், பேசிக் எம்ப்ராய்டரி மாதிரி நீங்கள் இதில் வந்து ஜிக்ஸாக் எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். 7,000-8,000 இதுக்குள்ளே தான் வரும். இன்னொன்று, நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாங்குறப்போ ரொம்ப பார்த்த மிஷின் வந்து ரெண்டே ரெண்டு தான். ஒன்று இப்போ நான் வச்சிருக்கிற ஸ்டிச் மேஜிக், இன்னொன்று வந்து இந்த மிஷின். இது வந்து ஜெனோமில அலூர் அப்படின்னு சொல்லிட்டு வர மிஷின். இதுவும் வந்து ஜிக்ஸாக் எலக்ட்ரிக் சூவிங் மிஷின் தான். உங்களுக்கு பேசிக் மிஷினில் ஒரு 30-20 அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிம்பிள் டிசைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி 12,500, ப்ரைஸ் அமேசானில் இப்போ வந்து 10,000 சம்திங். எப்பயுமே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அமேசான்லலாம் வாங்கையில் பாருங்கள். லோ காஸ்ட், நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கும், வட்டி இல்லாத இஎம்ஐ இருக்கும், உங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர் இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த மிஷினில் இந்த டிசைன்ஸ் எல்லாம் தான் இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி பியூட்டிஃபுல்லாக நெக் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது, சின்ன சின்ன டிசைன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சிங்கர்லையும் இதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து உஷாவில் மட்டும்தான் இருக்குமா அப்படிலாம் கிடையாது, எல்லா பிராண்ட்லேயுமே இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது உஷா அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். நான் வச்சிருக்கிற மிஷின் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கிளியர் டெமோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மிஷினோட தெளிவான டெமோ, எப்படி ஸ்டிச் பண்ணும், இதில் என்னெல்லாம் ஸ்டிச்சிங்ஸ் இருக்குது, இதில் எப்படி பட்டன், இதில் வந்து பட்டன் கட்டலாம், ஹூக் கட்டலாம், எல்லாமே இந்த மிஷினே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அந்த மாதிரி ப்ரீலோடடாக வர்றது தான். நான் வாங்குறப்ப 17,000 சம்திங் இருந்துச்சு. இப்போ அமேசானில் நான் உங்களுக்கு இந்த வீடியோக்காக ஷூட் பண்ணுறப்போ 15,000 சம்திங்க்கு இருந்துச்சு. பட்டன் கட்டுறது, சிங்கிள் ஃபூட், சாரீ ஹெம் பண்ணுறது, இது எல்லா டூல்ஸுமே இந்த மிஷினோடையே வந்துடும். இது இல்லாமல் உஷா ஜெனோமியில் தனியாக டூல்ஸ் கிட்டுன்னு ஒன்று நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கிட்டில் வந்து நீங்கள் பீட்ஸ் இது பண்ணுறது, நம்ம ப்ளவுஸில் வைக்கிற மணி எல்லாம் கோக்கிறது எல்லாமே இதில் இருக்கும். இதில் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும்.
பேக் ஃபுட் எல்லாமே டாப்லேயே வந்துடும். இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு லாக் மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் இருக்கும். இந்த ஒரு மிஷினோட டெமோ மட்டும் என்னால் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது ஒரு மிஷின் தான் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி எனக்கு உஷா பிடிக்காது, நான் இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சிங்கர் தான் வச்சுருக்காங்க, இந்த பிராண்டில் வாங்க இந்த பிராண்டில் இருக்கா அப்படின்னா இந்த பிராண்ட்லேயும் நிறைய மிஷின்ஸ் இருக்குது அதே ப்ரைஸ் ரேஞ்சில், அதே மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டியோட அதே மாதிரி மிஷின்ஸ் நிறைய இருக்குது, 7,000, 6,000 இதுலேயே இருக்குது. நீங்கள் நார்மல் பெடலிங் மிஷின்ஸ் வாங்கினீங்கனாலே இப்போ இதே ரேட் வந்துடுது. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மிஷின்ஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லுவேன். பெரிய பெரிய தையல் பண்ணுறவங்க, பிஸ்னஸாக இதை பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி மிஷின்ஸ்க்கு போகாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் எதுக்காக தையல் மிஷின் வாங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேசிக்காக உங்களுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுனா இந்த மிஷின்ஸ் தாராளமாக 5 to 6 years வரும். என்னோடது இப்போ வாங்கி 4 years கிட்ட ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய ஸ்டிச் பண்ணுவேன், டெய்லி ஸ்டிச் பண்ணுற கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் தான் நான். ஆனால் அது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இன்னும் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது. சிங்கரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, ஆனால் ரிவ்யூஸ் எல்லாமே நான் பார்த்தேன், நீங்கள் மேலே ஸ்டார்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 23,000, பட் அன்னைக்கு ஒன் டே டீலில் வந்து உங்களுக்கு 17,000 சம்திங் இருந்துச்சு. இதுலேயும் வந்து 7,000லேருந்து உங்களுக்கு நிறைய 25,000, 30,000 வரைக்கும் உங்களுக்கு மிஷின்ஸ் இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஓகே, 15,000 ஓகேனா நான் ஸ்டிச் மேஜிக் தான் போக சொல்லுவேன், ஏன்னா அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு. இல்லை 10,000 உஷாவோட அலூர் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்கு போகலாம். அப்படி இல்லாடி நான் ஃபஸ்ட்டு காமிச்ச உஷா ஜெனோமில் ஒரு மாடல் இருக்கு இல்லையா, அந்த மாடலுக்கு போகலாம். உங்களுக்கு பிடிச்சது சிங்கர் பிராண்ட் தான் அப்படின்னா நீங்கள் அந்த பிராண்ட்லேயும் போகலாம். ட்ரீம் ஸ்டிச்சும் ரொம்ப நல்லாயிருக்கும், 7,000 சம்திங்க்கு இருக்கும் உஷாவில். நான் ஏன் ஆன்லைனில் காட்டுறேன் அப்படிங்கிறத போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் காமிச்சிங்கன்னா இது நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் இதை உங்களால் வாங்க முடியும், பட் நான் என்னோட ஊரில் இருக்கிற கடையை காமிச்சேன்னா அது இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இப்போ உஷாவோட ஸ்டிச் மேஜிக் வந்து 15,199 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது. இதில் வந்து 7,000லேருந்தே நிறையா பிராண்ட் இருக்குது, 7,000லேருந்தே நிறைய மாடல்ஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு வாங்கணும்னு ஆசைப்படுற மிஷின் இது தான். இதில் இன்னும் நிறையா எம்ப்ராய்டரி டிசைன்ஸோடு வருது, 33,000 வருது. இப்போ வாங்குற மாதிரி இல்லை, பட் ஆசைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அடுத்து நம்ம மிஷின் வாங்கினோம்னா இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல எனக்கு அந்த மிஷின்ஸ் ரொம்ப. இந்த மாதிரி மிஷின்ஸும் உங்களுக்கு இதே ஆன்லைனில் கிடைக்கிது 4,000, 5,000, பட் கீழே வந்து நீங்கள் தனியாக வாங்கணும், அதனால வந்து அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பைசா அமௌண்ட் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால வாரண்டியோ இல்லை டெமோவோ கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக் மிஷின்ஸ், இப்போ என்னோட ஸ்டிச் மேஜிக்லாம் வந்து எனக்கு வீட்லேயே வந்து டெமோ கொடுத்தாங்க. இந்த மிஷினுக்கு நானும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக டீட்டெயில்டு டெமோவாக நான் உங்களுக்கு இதில் இருக்கிற அத்தனையுமே வச்சு போடுறேன். இதில் நம்ம எல்லா விதமான எம்ப்ராய்டரிஸ், பேசிக் ஜிக்ஸாக் எம்ப்ராய்டரிஸ் என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே பண்ணலாம். இன்னும் மிஷின் எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்க வந்து இதுலேயே மயில் பூ எல்லாமே போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து பேசிக் அல்லூர் அந்த மாதிரி சிங்கரில் பிரதர் பிராண்டில் இருக்குது, எல்லா பிராண்ட்லேயுமே பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நான் என்ன ஒரு ஐடியா கொடுப்பேன் அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கிற சுவிங் சப்ளை ஸ்டோருக்கு போங்க, அங்கே போய் என்ன மிஷின் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு டெமோ கேளுங்க. ஒரு சின்ன டெமோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க கொடுப்பாங்க, அங்கே இருக்கிற ப்ரைஸையும் ஆன்லைன் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணுங்கள், எது வந்து உங்களுக்கு சீப்பாக இருக்கும் நீங்கள் அதை வந்து புக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே ஆன்லைனில் தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டோரு அங்கே இருக்கிற சேலரி எந்த அமௌண்ட்டுமே கிடையாது. ஸோ அதனால் ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் வரைக்கும் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத நேரில் நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு கூட சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இதில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஜிக்ஸாக் மிஷின்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இது வந்து பட்டன் கட்டுறதுலேருந்து நம்ம சாரீ ஹூக்கு, ப்ளவுஸ் ஹூக்கு, ப்ளவுஸோட இது தைக்கிறதுலேருந்து ஜென்ஸ் பட்டன் நிறையா இது வந்து ஒர்க் பண்ணும், இதில் நிறைய இருக்குது, எத்தனையோ வகையான எம்ப்ராய்டரிஸ் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பேசிக்காக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து நான் ஜிக்ஸாக் மிஷின் போங்கன்னு சொல்வேன். ஜிக்ஸாக் மிஷினில் உங்களோட பட்ஜெட் என்னவோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் போகலாம். 7,000, 8,000 இருந்துச்சுன்னா ஒரு மிஷின், 10,000 இருந்துச்சுன்னா ஒரு மிஷின், 15,000 இருந்துச்சுன்னா ஒன்று. இல்லை எனக்கு பட்ஜெட் வந்து இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் என்ன மிஷின் சொல்வீங்கன்னா நான் உங்களுக்கு 33,000 ஒரு மிஷின் காமிச்சேன் இல்லையா அந்த மிஷின் சொல்லுவேன். 90,000 நான் ஒன்று காமிச்சேன் இல்லையா அது கூட செமையாக இருக்கும் அந்த மிஷின். ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன டிசைன் விரும்புகிறீங்களோ அந்த டிசைனை கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் அந்த மிஷினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்கள் ப்ளவுஸோட நெக் டிசைன் ஃபுல்லாக போட்டு கொடுத்துரும். அதை இப்போ நிறைய பேர் பிஸ்னஸாக பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா
நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ரெடிமேடாக வந்து என்ன நெக் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்துரும். அது இப்போ நிறைய பேர் பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்காங்க. பேசிக்காக நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா 5,000, 10,000, 15,000 உங்களோட பட்ஜெட் பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு தையல் மிஷினுக்கு 15,000 அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் ஒன்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பேசிக் எம்ப்ராய்டரி போடும், உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும், உங்களுக்கு சுடிதார் தைக்கும், நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.